நண்பர்களே, மனித உடல்ல ரத்த ஓட்டம் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. நம்மளுடைய ஒவ்வொரு திசுக்களுக்கும் உறுப்புகளுக்கும் செல்களுக்கும் ரத்தம் வந்து கண்டினியூஸா போய் சேர்ந்துட்டே இருக்கணும். ஏன்னா அந்த ரத்தத்தின் மூலமா தான் வந்து அந்த செல்களுக்கு தேவையான ஆக்சிஜனும் அதுக்கு தேவையான உணவுப் பொருட்களும் வந்து அந்த செல்களை போய் அடையுது. இப்படி ரத்தம் வந்து செல்களுக்கு போகாம இருந்தா நம்மளால உயிரோடவே இயங்க முடியாது. இப்படி எல்லா செல்களுக்கும் இந்த ரத்தத்தை அனுப்புற வேலையை செய்யறது வந்து ஹார்ட், இருதயம். இந்த ஹார்ட் வந்து ஒவ்வொரு முறையும் பம்ப் ஆகும் போது தான் பாத்தீங்கன்னா அந்த ப்ரெஷர்ல ரத்தம் வந்து எல்லா செல்களுக்குமே வந்து செல்லும். இதை வந்து நாம சர்க்குலேட்டரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம், அதாவது ரத்த ஓட்ட அமைப்பு. இந்த ரத்த ஓட்ட அமைப்புல மூன்று முக்கியமான விஷயங்கள் இருக்கு. ஒன்னு வந்து ஹார்ட் அப்படின்ற அந்த உறுப்பு, ரெண்டாவது பாத்தீங்கன்னா வந்து ஆர்டரிஸ் மற்றும் வெயின்கள், அதாவது ரத்தத்தை எடுத்துட்டு போற அந்த ரத்த நாளங்கள். இதுல வந்து சுத்தமான ரத்தத்தை எடுத்துட்டு போறதை நம்ம ஆர்டரிஸ் அப்படின்னு சொல்லிட்டோம். அதே மாதிரி அசுத்தமான ரத்தத்தை மறுபடியும் எடுத்துட்டு வரதை வந்து நம்ம வெயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். சோ இப்படி இந்த மூன்றுமே வந்து ஒருங்கிணைந்து இருக்கிறது தான் வந்து இந்த சர்க்குலேட்டரி சிஸ்டம். உங்களுடைய கையை இப்படி எடுத்து மூடி இப்படி வச்சிங்கன்னா வந்து ஸோ இதோடைய சைஸ் எவ்வளோ நீளத்தில் இருக்குமோ அகலத்தில் இருக்குமோ ஏறக்குறைய அதே அளவில் தான் வந்து உங்களுடைய இருதயமும் இருக்கும். இந்த வீடியோவில் நாம் இருதயம் ஹார்ட் அப்படின்னா என்ன, அதோடைய அமைப்பு எப்படி இருக்குது, அது உள்ளே இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே என்ன, ஹார்ட் எப்படி வேலை செய்யுது, அது என்ன வேலை செய்யுது, மற்றும் இந்த ஹார்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது என்ன அப்படின்ற விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். இந்த இருதயம் தசைகளால் ஆன ஒரு உறுப்பு, அதாவது மஸ்குலர் ஆர்கன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நெஞ்சு கூட்டுக்குள்ள, அதாவது தொராசிக் கேவிட்டியில பாத்தீங்கன்னா ரெண்டு புறமும் இருக்கிற அந்த நுரையீரலுக்கு நடுவுதான் வந்து இந்த ஹார்ட் வந்து அமைஞ்சிருக்கும். அது வந்து சிறிது இடது புறம் வந்து சாஞ்சிருக்கும். அதனாலதான் நம்ம எப்பவுமே வந்து ஹார்ட் வந்து லெஃப்ட் சைட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஆண்களுக்கு பொதுவா 280-340 கிராம் எடையும், பெண்களுக்கு 230-280 கிராம் எடையும் கொண்டதாக இருதயம் இருக்கும். இந்த ஹார்ட் உடைய வடிவத்தை பாத்தீங்கன்னா இதுல வந்து 4 அறைகள் இருக்கும். இதை வந்து நாம இதய அறைகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். மேலே இருக்கிற இந்த 2 அறைகளையும் ஏட்ரியம் அப்படின்னு சொல்லுவோம். கீழே இருக்கிற இந்த 2 அறைகளையும் வென்ட்ரிகல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இப்போ இந்த 4 அறைகளையும் வலது இடது அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலாம். இடது புறம் இருக்கிற இந்த மேல் அறை சேம்பர்ஸ் வந்து லெஃப்ட் ஏட்ரியம் அப்படின்னும், இடது புறம் இருக்கிற இந்த கீழ் அறைய லெஃப்ட் வென்ட்ரிகல் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி வலது புறம் இருக்கிற இந்த மேல் அறைய ரைட் ஏட்ரியம் அப்படின்னும், வலது புறம் இருக்கிற இந்த கீழ் அறைய ரைட் வென்ட்ரிகல் அப்படின்னு சொல்வோம். நம்மளுடைய இருதயத்தை பாதுகாக்கிறதுக்காக அதை சுற்றி வந்து ஒரு 3 அடுக்கு லேயர், ஒரு பாதுகாப்பு அரண் மாதிரி இருக்கு. இதை நம்ம வந்து ஹார்ட் வால், அதாவது இருதய சுவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வோம். இவை பெரிகார்டியம், மயோகார்டியம் மற்றும் எண்டோகார்டியம். முதல்ல இருக்கிற இந்த பெரிகார்டியம் அப்படின்ற சுவரை பாத்தீங்கன்னா இந்த ஹார்ட்டை இந்த நெஞ்சு கூட்டுக்குள்ள, அதாவது இந்த தொராசிக் கேவிட்டில புதஞ்சி வைக்கிறதுக்காகவும் மற்றும் அதை பாதுகாக்கிறதுக்காகவும் இவை இருக்கு. இந்த பெரிகார்டியம் வந்து 2 அடுக்குகளை கொண்டது, மேற்புற அடுக்கு மற்றும் உள்புற அடுக்கு. இந்த 2 அடுக்குகளுக்கும் நடுவுல பாத்தீங்கன்னா வந்து ஒரு திரவம் இருக்கும், அதோடைய பேர் வந்து பெரிகார்டியல் ஃப்ளூயிட். நம்மளுடைய ஹார்ட் வேலை செய்யும் போது உராய்வு ஏற்படாமல் அதை காப்பாற்றுறது தான் வந்து இந்த பெரிகார்டியல் திரவத்தோடைய வேலை. அதனால இதை நம்ம லூப்ரிகன்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அடுத்ததான இந்த நடுப்புற சுவரை வந்து மயோகார்டியம் அப்படின்னு சொல்றோம். இது வந்து இருதய தசைகள், அதாவது ஹார்ட் மசில்ஸ்னால செய்யப்பட்டது. அதனால இது ரொம்ப திக்கா அடர்த்தியா இருக்கும். மூன்றாவதாக ஹார்ட்டுக்கு உள்ள இருக்கிற உட்புறமான சுவர் பாத்தீங்கன்னா வந்து எண்டோகார்டியம். இந்த எண்டோகார்டியம் தான் வந்து நம்மளுடைய ஹார்ட்ல இருக்கிற அந்த அறைகள், அந்த சேம்பர்ஸையும், இந்த வால், இது எல்லாத்தையுமே வந்து பாதுகாக்கிற ஒரு மெல்லிய படலம். இப்போ நம்மளுடைய ஹார்ட் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். நம்மளுடைய ஹார்ட் வந்து இந்த சுருங்கிறத வந்து நம்ம கான்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ ஒவ்வொரு முறையும் அது சுருங்கி அப்படி விரியும் போதுதான் வந்து அந்த ப்ரெஷர்ல வந்து ரத்தம் வந்து எல்லா பகுதிகளுக்கும் செல்லும். ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு மனிதருக்கு வந்து அந்த ஹார்ட் உடைய இந்த பீட், அந்த சுருங்கி விரிகிறது வந்து 1 நிமிஷத்துக்கு 60-100 முறை வரைக்கும் நடக்கும். இது சராசரியா 72 முறை வந்து 1 நிமிஷத்துக்கு நடக்கும். ஆனால் பச்சிளம் குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட் பீட் வந்து அதிகமாக இருக்கும், அதாவது 70-190 முறை 1 நிமிஷத்துக்கு அவங்களுடைய ஹார்ட் பீட் வந்து அடிக்கும். பொதுவாக நம்மளுடைய இருதயம் 1 நிமிஷத்துக்கு 72 முறை சுருங்கி விரிந்தாலும் இதோடைய ரேட் வந்து அதிக பண்ணுறதுக்கான பல காரணங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு நம்ம உடற்பயிற்சி செய்யும் போதோ, இல்லைன்னா நமக்கு ஸ்ட்ரெஸ் டென்ஷனாக இருக்கும் போதோ, இல்லைன்னா நமக்கு ஏதாவது உடல்நலக்குறைவு ஏற்படும் போதோ, நமக்கு ஃபீவர் நோய் தாக்குதல் இருந்துச்சுன்னா, ஸோ இந்த சமயத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த இருதயத்தோடைய இந்த பம்பிங் ரேட் வந்து மாறுபடும். நம்ம உடலோட எல்லா செல்களுக்கும் ஆக்சிஜனும் உணவும் தேவை. அதை பிளட் எடுத்துட்டு போய் செல்களுக்கு கொடுக்கும். ஆக்சிஜன் நிறைந்த ரத்தத்தை நல்ல ரத்தம், அதாவது ஆக்சிஜனேட்டட் பிளட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம்.
அதே மாதிரி ஒவ்வொரு செல்லும் வேலை செய்து கழிவு பொருட்களையும் கார்பன் டை ஆக்சைடும் வெளியேற்றும். ஸோ அவை வந்து மறுபடியும் வந்து ரத்தத்துல தான் கலந்து வரும். இந்த மாதிரி கார்பன் டை ஆக்சைடு நிறைந்த ரத்தத்தை கெட்ட ரத்தம், அதாவது டிஆக்சிஜனேட்டட் பிளட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வோம். இந்த கார்பன் டை ஆக்சைடை தான் நம்ம மூச்சு மூலமா வெளியேற்றுறோம். நீங்க புக்ல இல்லைன்னா படங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த ஆக்சிஜன் எடுத்துட்டு போற இந்த நல்ல ரத்தத்தை சிவப்பு கலர்ல வந்து குறிச்சிருப்பாங்க. அதே மாதிரி கார்பன் டை ஆக்சைடு எடுத்துட்டு வர இந்த கெட்ட ரத்தத்தை வந்து நீல கலர்ல ப்ளூ கலர்ல வந்து குறிச்சிருப்பாங்க. இது வந்து நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக தான். பொதுவா பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து தப்பா நினைச்சிட்டு இருப்பாங்க, ஹார்ட்டுடைய வேலை வந்து ரத்தத்தை சுத்திகரிக்கிறது, நல்ல ரத்தத்தை பிரிக்கிறது, கெட்ட ரத்தத்தை பிரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அது கிடையாது. நம்மளுடைய இருதயத்துடைய வேலை வந்து ரத்தத்தை வெறும் பம்ப் பண்றது மட்டும்தான். ஏன்னா அதிகமான ஃபோர்ஸ் மற்றும் ப்ரெஷர் மூலமா வந்து பம்ப் பண்ணதான் வந்து அந்த ரத்தம் வந்து உச்சியிலிருந்து பாதம் வரைக்கும் எல்லா செல்களுக்குமே வந்து சீராக போய் சேரும். ஸோ அந்த வேகமா அந்த பம்ப் பண்ற வேலையை மட்டும்தான் வந்து ஹார்ட் செய்யுது. அப்போ ரத்தத்தை சுத்திகரிக்க வேலை செய்யறது வந்து நம்மளுடைய நுரையீரல் லங்ஸ் மற்றும் கிட்னி. உடல் முழுவதும் இருந்து எடுத்துட்டு வர இந்த கெட்ட ரத்தத்தை இந்த வெயின்ஸ் எடுத்துட்டு வந்து இந்த ஹார்ட்ல கொட்டும். ஸோ மறுபடியும் அந்த ஹார்ட் வந்து அந்த கெட்ட ரத்தத்தை லங்ஸுக்கு சுத்திகரிப்புக்காக அனுப்பும். அதே மாதிரி லங்ஸ்ல இருந்து வர நல்ல ரத்தத்தை ஆர்டரிஸ் கொண்டு வரும். அந்த ஆர்டரிஸ் வந்து மறுபடியும் வந்து இந்த ஹார்ட்ல இருந்து பிரிஞ்சு போய் எல்லா செல்களுக்குமே வந்து ரத்தத்தை கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி நல்ல ரத்தத்தை அனுப்புறதும் கெட்ட ரத்தத்தை மறுபடியும் செல்களுக்கு பிரிச்சு அனுப்புறதா வந்து ஹார்ட்டுடைய வேலை. ஆனால் சுத்திகரிப்பு கிடையாது. நம்மளுடைய இருதயம் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். முதல்ல வலது புற இருதயம் வந்து உடல்ல இருந்து ஒரு கெட்ட ரத்தத்தை வாங்கி கொள்ளும். அதுக்காக இந்த ரைட் சைடு இருதயத்துல பாத்தீங்கன்னா வந்து இரண்டு வெயின்கள் தமனிகள் வந்து முடியும். அவை சுப்பீரியர் வீனகேவா மற்றும் இன்ஃபீரியர் வீனகேவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்வோம். நம்மளுடைய தலைப்பகுதி, மூளை, மேல்புற உடல்கள் இதுல இருந்து வர கெட்ட ரத்தத்தை சிறு சிறு வெயின்கள் வந்து ஒன்னா சேர்த்து ஹார்ட் கிட்ட வரும்போது பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய வெயின்ஸா முடியும். அதுதான் வந்து சுப்பீரியர் வீனகேவா. அதே போல கால், தொடைப்பகுதி, இடுப்பு இந்த மாதிரி கீழ்ப்பகுதியில இருந்து வர ரத்தத்தை சேகரித்து இன்ஃபீரியர் வீனகேவா கொண்டு வந்து ஹார்ட்ல கொட்டும். இவை இரண்டும் பாத்தீங்கன்னா வந்து வலது இதய அறை, அதாவது ரைட் ஏட்ரியத்துல அந்த ரத்தத்தை, அசுத்தமான ரத்தத்தை கொட்டும். பிறகு ரைட் ஏட்ரியம் வந்து முழுவதுமாக ரத்தத்தால நிரம்பிய பிறகு அது வந்து சுருங்க ஆரம்பிக்கும், அதாவது கான்ட்ராக்ஷன் ஏற்படும். அப்போ அந்த கெட்ட ரத்தம் வந்து ரைட் வென்ட்ரிகளுக்கு அனுப்பப்படும். அதே மாதிரி ரைட் வென்ட்ரிகள் நிரம்பியதும் அது சுருங்க ஆரம்பிக்கும். அப்போ அந்த கான்ட்ராக்ஷன்ல அந்த ரத்தம் வந்து பல்மனரி ஆர்டரி வழியா, அதாவது நுரையீரல் தமனி அப்படின்னு சொல்லிட்டு சொல்வோம், அது வழியா வந்து நுரையீரலுக்கு செல்லும். இப்படி கெட்ட ரத்தத்தை எடுத்துட்டு போற ஒரே ஒரு ஆர்டரி தான் வந்து பல்மனரி ஆர்டரி, மற்றவை எல்லாமே வந்து வெயின்ஸ் தான். ஆக்சிஜன் நிறைந்த சுத்தமான ரத்தம் நுரையீரல் இருந்து பல்மனரி வெயின்ஸ் வழியா வரும். நல்ல ரத்தத்தை எடுத்துட்டு வர ஒரே வெயின்ஸ் இவை தான். இவை மறுபடியும் லெஃப்ட் பல்மனரி வெயின், ரைட் பல்மனரி வெயின்னு இருக்கும். இரண்டு புற லங்ஸ்ல இருந்தும் ஆக்சிஜன் நிறைந்த ரத்தத்தை அவை எடுத்துட்டு வந்து லெஃப்ட் ஏட்ரியம், அதாவது இடதுபுற இதய மேலறையில கொட்டும். லெஃப்ட் ஏட்ரியம் நிரம்பியதும் அவை கான்ட்ராக்ட் ஆகும். நல்ல ரத்தம் லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கு செல்லும். லெஃப்ட் வென்ட்ரிக்கல் நிரம்பியவுடன் அது சுருங்கும். அப்போ அந்த நல்ல ரத்தம் அயோட்டா என்ற பெருநாடி தமனி வழியா ஹார்ட் விட்டு உடலின் மற்ற பகுதிகளுக்கு செல்லும். அயோட்டா கிளை கிளையா பிரிந்து எல்லா உறுப்புகளுக்கும் சென்றடையும். ஏறக்குறைய 5.7 லிட்டர் ரத்தத்தை வந்து இந்த ஹார்ட் தொடர்ந்து வந்து பம்ப் பண்ணிட்டே இருக்கு. ஸோ அதன் மூலமா நம்ம உடல்ல ரத்தம் வந்து ஒரு நாளைக்கு சுமார் 19,000 கிலோமீட்டர் தூரம் வரை பயணிக்கிறது. நம்மளுடைய இருதயம் துடிக்கும் போது லப் டப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் வரும் இல்லையா, அது ஏன் வருது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். பொதுவா பாத்தீங்கன்னா இருதயத்துல கெட்ட ரத்தம், நல்ல ரத்தம் இதெல்லாமே வந்து போறது வந்து ஒரு வழி பாதையில தான், அதாவது ஒன் வே. அது எப்படி நடக்குதுன்னா, இந்த ஏட்ரியம் மற்றும் வென்ட்ரிகல்ஸ் இதுக்கு நடுவுல வந்து ஒரு வால்வ் இருக்கும், அதை வந்து நம்ம கேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ ஒரு முறை வந்து அவை சுருங்கி ரத்தத்தை அனுப்பிய பிறகு அந்த வால்வ் வந்து மூடிக்கும். இருதயத்துல பாத்தீங்கன்னா மொத்தம் 4 வகையான வால்வ்ஸ் இருக்கு. வலதுபுற ஏட்ரியம் மற்றும் வலதுபுற வென்ட்ரிகல் இவைகளுக்கு நடுவுல இருப்பது வந்து ட்ரைகஸ்பிட் வால்வ். வலதுபுற வென்ட்ரிக்கல் மற்றும் பல்மனரி ஆர்டரி இதற்கு நடுவுல இருப்பது பல்மனரி வால். அதே மாதிரி இடதுபுற ஏட்ரியம் மற்றும் இடதுபுறம் வென்ட்ரிக்கல் இதற்கு நடுவே இருப்பது வந்து மைட்ரல் வால். இடதுபுறம் வென்ட்ரிக்கல் மற்றும் அயோட்டா இதற்கு நடுவே இருப்பது அயோட்டிக் வால். இந்த வால்ஸ் பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு முறை பிளட் வந்து அது கிராஸ் ஆகி போன பிறகு மூடிக்கும். பிறகு அவை வந்து ரிவர்ஸ்ல வர முடியாது.
இந்த இதய துடிப்போட சத்தத்தை லப் டப் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இந்த லப் அப்படின்ற சவுண்ட் எதனால வருதுன்னா இந்த ட்ரைகஸ்பிட் வால் மற்றும் இந்த மைட்ரல் வால், சோ இவை வந்து மூடும் போதுதான் வந்து இந்த சத்தம் ஏற்படுது. அதே மாதிரி டப் அப்படின்ற சத்தம் பாத்தீங்கன்னா வந்து பல்மனரி வால் மற்றும் அயோட்டிக் வால் இவை வந்து மூடும் போது அதனால வர்ற சத்தம் தான் வந்து இந்த டப் அப்படின்ற சத்தம். நம்மளுடைய இதயத்துல இருக்கிற இந்த நான்கு வகையான வால்வுகள் இது வந்து திறந்து மூடும் போது ஏற்படுற இந்த சத்தத்தினாலதான் வந்து நமக்கு லப் டப் அப்படின்ற சவுண்ட் வந்து வருது. சோ இதை வச்சுதான் வந்து நம்மளுடைய பிளட் பிரஷர் ரத்த அழுத்தத்தையுமே வந்து நாம கணக்கேற்றோம். இதுல பாத்தீங்கன்னா இந்த லப் அப்படின்ற சவுண்ட் வந்து ரொம்ப சிறிதா இருக்கும். இதை நம்ம வந்து சிஸ்டோலிக் பிரஷர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ரெண்டாவது இருக்கிற சவுண்ட் டப் அப்படின்றது பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப நீளமா இருக்கும். இதை வந்து நம்ம டயஸ்டோலிக் பிரஷர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ நம்மளுடைய இருதயம் சுருங்கி விரியும் போது எத்தனை முறை இந்த லப் டப் அப்படின்ற சவுண்ட் வருதோ அதை வச்சு தான் நம்மளுடைய பிளட் பிரஷரை வந்து நம்ம கணக்கிடுறோம். அதாவது சிஸ்டோலிக் பிரஷர் மற்றும் டயஸ்டோலிக் பிரஷர். ஹார்ட் வால்ஸ் வந்து சுருங்கி விரியும் போது எப்படி சவுண்ட் வருது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய வாயை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணா சவுண்ட் வரும் பாருங்க. ஏற்படுது. சரி, உடல்ல இருக்கிற எல்லா செல்களுக்கும் உறுப்புகளுக்குமே வந்து நல்ல ரத்தத்தை அனுப்புற வேலை செய்யறது ஹார்ட். ஆனா ஹார்ட்டுமே வந்து அதுக்கு வேலை செய்யறதுக்கு இந்த ரத்தம் தேவை இல்லையா? ஸோ அதனால இருதயத்துக்கு ரத்தம் சப்ளை பண்றதுக்கு ரெண்டு வகையான தமனிகள் இருக்கு. இதை நாம கொரோனரி ஆர்டரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதாவது இதய தமனிகள். இது பாத்தீங்கன்னா வந்து ரெண்டு பிரான்ச்சா இருக்கும். ஒண்ணு வந்து வலது புறம் இருக்கும் ரைட் கொரோனரி ஆர்டரி, இன்னொன்று வந்து இடது புறம் இருக்கும் லெப்ட் கொரோனரி ஆர்டரி. இந்த கொரோனரி ஆர்டரிஸ் தான் வந்து நம்மளுடைய ஹார்ட்டுக்கு தேவையான சுத்தமான ரத்தத்தை எடுத்துட்டு போய் கொடுக்கும். ஸோ அப்பதான் வந்து நம்மளுடைய இருதயம் வந்து வேலை செய்யும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த கொரோனரி ஆர்டரிஸ்ல ஏதாவது கொழுப்புகளோ வேற ஏதாவது பிரச்சனைனால அடைப்பு ஏற்பட்டுச்சுன்னா நம்மளுடைய இருதயத்துக்கு செல்லக்கூடிய ரத்த சப்ளை வந்து அந்த இடத்துல தடைப்படும். சோ அப்பதான் வந்து நமக்கு மாரடைப்பு ஹார்ட் அட்டாக் ஏற்படும். நம்மளுடைய ஹார்ட் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி தெரியும். ஆனா இப்ப ஹார்ட் வந்து எது கண்ட்ரோல் பண்ணி வேலை செய்ய வைக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுடைய உடல்ல உச்சியில இருந்து பாதம் வரைக்கும் தேவையான திசுக்களுக்கு தேவையான சமயத்துல தேவையான அளவுல தேவையான பிரஷர்ல வந்து ரத்தத்தை அனுப்புற வேலை செய்யறதா வந்து ஹார்ட். ஸோ இப்படி ஹார்ட்ல இருக்கிற அந்த நான்கு வகையான அந்த சேம்பர்ஸும் ரைட் சைடு இருக்கிற ஹார்ட் லெஃப்ட் சைடு இருக்கிற ஹார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு சைடு இருக்கு. இது எல்லாமே வந்து ஒருங்கிணைந்து ஒரு வேலையை செய்யணும் இல்லையா? ஸோ அப்போ அந்த இடத்துல இதை ஒருங்கிணைக்கிற ஒரு ஆள் தேவை, அதாவது கோஆர்டினேட் பண்ணணும். ஸோ அந்த வேலையை செய்யறது தான் வந்து எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ், அதாவது மின் தூண்டுதல்கள். பொதுவா பாத்தீங்கன்னா நம்மளுடைய உடல்ல எந்த உறுப்பும் வேலை செய்யணும்னா அதுக்கு சிக்னல் எங்கிருந்து வரும், நம்மளுடைய மூளை கிட்ட இருந்து வரும். ஸோ இந்த மூளையில இருக்கிற அந்த நியூரான்ஸ் அப்படின்ற அந்த சிக்னல் கொடுக்கக்கூடிய அந்த நியூரான் அப்படின்ற செல்கள் பாத்தீங்கன்னா வேகமா ஒரு சிக்னல் எடுத்துட்டு போய் வேகமா ஒரு உறுப்புகளுக்கு கொண்டு போய் கொடுக்கும். ஸோ அதன் மூலமா அது வந்து வேலை செய்யும். ஆனா இந்த நியூரான்ஸை விட ரொம்ப வேகமா வேலை செய்யற ஒரு பகுதி இருக்கு, அது வந்து நம்ம ஹார்ட்ல தான் இருக்கு. அதோட பேர் பாத்தீங்கன்னா வந்து பேஸ் மேக்கர். இந்த பேஸ் மேக்கர் அப்படின்றது பாத்தீங்கன்னா சைனோ ஏட்ரியல் நோட் எஸ்ஏ நோட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இவை வந்து ரைட் ஏட்ரியம் இதுக்கு மேல இருக்கு. இந்த பேஸ் மேக்கர் வந்து எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸை வந்து கொடுக்கும். இது வந்து ஒரு ஸ்பெஷல் வகையான செல்களால செய்யப்பட்டது. இந்த செல்கள் பாத்தீங்கன்னா வந்து நியூரான்ஸ் எவ்வளவு வேகமா சிக்னல் கொடுக்குமோ அதை விட வேகமான சிக்னல் கொடுக்கக்கூடியதுதான் வந்து இந்த பேஸ் மேக்கர் செல்கள். இந்த பேஸ் மேக்கர் எலக்ட்ரிக்கல் சிக்னல் கொடுத்தவுடன் ஏட்ரியம் வந்து சுருங்கும். அப்போ பிளட் வந்து வென்ட்ரிக்கல்ஸ்க்கு தள்ளப்படும். அதே போல வென்ட்ரிக்கல்ஸ்லயும் அது வந்து அடுத்த சிக்னல் அனுப்பும். அப்பதான் அவை சுருங்கும் போது அந்த பிளட் வந்து வெளியே அனுப்பப்படும். ஸோ நம்மளுடைய இருதயத்தில் இருக்கிற அந்த நான்கு வகையான அறைகள் இருக்கு இல்லையா, ஏட்ரியம் வென்ட்ரிக்கல்ஸ். ஏட்ரியம் சுருங்கின பிறகுதான் அதில் இருக்க ரத்தம் வென்ட்ரிக்கல்ஸ்க்கு கொட்டப்படும். மறுபடியும் வென்ட்ரிக்கல் சுருங்கின பிறகுதான் அதில் இருக்க ரத்தம் வந்து அயோட்டா வழியாவோ இல்லைனா வந்து ஆர்ட்ரிஸ் வழியாவோ வெளியே போகும். ஸோ இந்த ஏட்ரியம் சுருங்குறது அந்த சிக்னலை வந்து ஸ்டார்ட் பண்ணுறது வந்து பேஸ் மேக்கர். அது வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் சிக்னல் கொடுக்கும். அப்போ தான் வந்து ஏட்ரியம் சுருங்கி மறுபடியும் வென்ட்ரிக்கலுக்கு வந்து அந்த ரத்தத்தை அனுப்பும். அதே மாதிரி வென்ட்ரிக்கல் சுருங்கணும் இல்லையா, அப்போ பார்த்தீங்கன்னா வந்து அந்த சிக்னலை வந்து அது உடனே அனுப்பாது, 0.1 செகண்ட் வந்து லேட்டாக தான் அனுப்பும். அதாவது ஒரு சின்ன இடைவேளை விட்டு அந்த வென்ட்ரிக்கலுக்கு சிக்னலை ஆரம்பிக்கும். அப்போதான் ஏட்ரியமும் வென்ட்ரிக்கலும் ஒரே சமயத்தில் சுருங்கி விரியாது. இந்த வீடியோ மூலமா ஹார்ட் எப்படி வேலை செய்யுது, அதோடைய அமைப்பு என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான மெடிக்கல் சயின்ஸஸ் பற்றிய தகவல்களை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலான சயின்ஸ் இன்சைட்ஸ்க்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.